பன்னாட்டு வேளாண்மை நிதி உதவியுடன் கூடிய சுனாமிக்கு பின் நிலைத்த வாழ்வாதார திட்டம் டைஃபாய்டு அசிஸ்டட் போஸ்ட் சுனாமி சஸ்டைனபிள் லைவ்லிஹுட் ப்ரோக்ராம் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் ட்ரெடிஷனல் பேடி அண்ட் மைனர் மில்ல வேல்யூ அடிஷன் கம்பெனி துவங்கி இருக்கிற பாரம்பரிய நெல் மற்றும் சிறுதானியங்கள் மதிப்பு கூட்டும் நிறுவனம் துவங்கி இருக்கிறார். இந்த நிறுவனம் துவங்கி இருக்கக்கூடிய நோக்கம் என்பது இரண்டு விஷயங்கள். ஒன்று, இன்றைக்கு இருக்கக்கூடிய இயந்திரமயமான வாழ்க்கையில உணவு சம்பந்தமான மக்களுக்கான புரிதல் என்பது இப்ப பெரிய அளவில் இல்லை. வேலைகளை செய்வதிலும் சம்பாதிப்பதிலும் தான் கவனமா இருக்கிறாங்களே கூடிய உணவுப் பொருட்கள் மீது கவனம் என்பது குறைவாக இருக்கிறது. அப்ப அதனால அவங்களுக்கு சுகாதார கேடுகளும் உடல்நலம் குறைவும் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உருவாகி இருக்கு. அந்த மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பது ஒரு நோக்கம். இரண்டாவது, இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்ட பகுதியை எடுத்துக்கிட்டோம்னா அங்க தண்ணீர் வசதி வாட்டர் ஸ்கேர்சிட்டி என்பது அதிகமாக இருக்குது. மழையை எதிர்பார்த்து தான் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை என்பது இருக்கிறது. இப்போ அந்த நேரத்தில் நாங்கள் வந்து இப்போ என்ன மாதிரியான விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்பொழுது மக்களுக்கு உதவி பண்ணலாம்னு போது இந்த மைனர் மில்லட்டுக்கு குறைந்த அளவிலான தண்ணி இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரியான நிலைமையில இன்றைக்கு அவங்க மக்களை வந்து இன்றைக்கு ஒரு 1150 விவசாயிகளை ஒருங்கிணைத்து 1150 ஃபார்மர்ஸ் அவங்களை ஒருங்கிணைத்து ஒரு ப்ரொடியூசர் கம்பெனி வந்து துவங்கி இருக்கிறோம். அந்த கம்பெனியிலிருந்து இன்றைக்கு ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறோம். அவங்கள்ட்ட இருந்து அந்த மைனர் மில்லட் ட்ரெடிஷனல் பெடி இவங்களாம் ப்ரொக்யூர் பண்ணி ப்ராசஸிங் யூனிட் ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ அதை மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில நாங்கள் இருந்துகிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த நிதியை பொறுத்தளவில் ஃபண்டு பொறுத்தளவில் இன்றைக்கு அரசாங்கத்திலிருந்து இன்றைக்கு 75 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கான உதவிகளை வந்து செஞ்சுருக்கோம். 75 லட்சம் கவர்மெண்ட் மூலமாக அந்த மக்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறோம். ஒவ்வொரு நபர்கிட்டையும் 1000 ரூபா ஷேர்ஸ் ஃபார்மர்ஸ்டர்ந்து அவங்களுடைய பங்கு தொகையாகவும் வாங்கியிருக்கோம். இப்போ இதை எங்களுக்கு நிதி உதவியை பொறுத்தளவில் எந்த விதமான பற்றாக்குறை என்பது இல்லை. ஆனால் இந்த பொருட்களை மார்க்கெட்டிங் பண்ணுவதற்கு யாரெல்லாம் வேணும்னு விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு வந்து விற்பதற்கான தயாரிக்க கொடுப்பதற்கான ஏற்பாடுகள்லாம் எங்கள்கிட்ட முழுமையாக இருக்கிறது. இந்த உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை எல்லாம் விற்பதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. இப்போ அந்த நீங்கள் செய்யக்கூடிய நீங்கள் அந்த நாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பொருட்களை நீங்கள் வாங்கக்கூடிய பட்சத்தில் இன்னைக்கு 1150 விவசாய குடும்பங்களுக்கான ஒரு வாழ்க்கைக்கான ஒரு உத்தரவாதத்தை எங்களுடைய திட்டத்தினுடைய நோக்கம் நிறைவேற்றும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பையும் வேண்டி கேட்டுக்கொண்டு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி.